என்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே. தென்னரங்கம் பாடவல்ல சீர்ப்பெருமாள் பொன்னஞ்சலசே நுதரியர்வேள் சேரர்கோன் எங்கள் குலசேகர் என்றே கூறு. ஆரம்கடப் பரநண்பர் கொள்ளாரன்று அவர்களுக்கே வாரங்குடு குடப்பாம்பிற்கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வெல்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. இன்று நாம் குலசேகர் பெருமாள் என்னும் உயர்ந்த ஸ்தானத்திலே அழைக்கப் பெறும் குலசேகர ஆழ்வாரின் திருநட்சத்திர வைபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உபதேச ரத்னமாலையிலே மணவாள மாமணிகள் சாதிக்கிறார். மாசி புனர்பூசம் காணுமின் என்று ஒண்ணுலகீர் தேசிய திவசத்திற்கு ஏதன்னில் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் என்று சொல்லி முடிக்கிறார். அதாவது மாசி திங்களாம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு என்ன ஏற்றம் என்று கேளுங்கள் மண்ணுலகத்தவரே. நான் சொல்லுகிறேன், இன்று சேரமன்னன் குலசேகரன் அவதாரத்தாலே மண்ணுலகம் நல்லுலகமானது. அனைவரும் நல்லவராகி குலசேகர ஆழ்வார் திவ்ய நட்சத்திரத்தை கொண்டாடும் குணசாலியானார்கள் என்று இந்நன்னாளை போற்றி பாடுகிறார் மணவாள மாமணிகள். இப்படியாக குலசேகர ஆழ்வார் கலியுகம் பிறந்து 28வது பிரபவ வருஷம் மாசி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி என்று வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்திலே சேரநாட்டிலே திருவஞ்சிக்கிழம் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே பகவானின் கௌஸ்துவமணியின் அம்சமாக திடவிரதன் என்னும் மன்னனுக்கு திருக்குமாரராக அவதாரம் பண்ணினார். இவருக்கு குலசேகரன் என்னும் பெயரை சூட்டி பெற்றோர்கள் மகிழ்ந்து வந்தார்கள். சிறு பிராயத்திலேயே குலசேகரர் கல்வி கேள்விகளிலே மிகவும் சிறந்து விளங்கினார். தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளை நன்கு கற்றுத் தேர்ந்தார். இவரது அறிவையும் புத்தி கூர்மையும் நன்கு உணர்ந்த இவரது தந்தை குலசேகரருக்கு இளவரச பட்டம் சூட்டினார். குலசேகரர் சத்திரிய தர்மத்தை நன்கு கடைப்பிடித்து சோழ பாண்டிய அரசர்களையெல்லாம் போரிலே வென்று சேர சோழ பாண்டி நாடுகளுக்கு தலைவரானார். கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்னும் பட்டங்களையெல்லாம் வென்றார். குமாரனுடைய சிறந்த வீரத்தை கண்ணுற்ற அரசன் குலசேகரருக்கு பட்டாபிஷேகம் செய்து தன்னுடைய நாட்டிற்கு மன்னனாக்கினார். குலசேகரர் ஒரு ராஜவம்ச பெண்ணை மணந்து ஒரு மகனையும் ஒரு மகளையும் பெற்றெடுத்தார். தனது தந்தையின் பெயரான திடவிரதன் என்னும் பெயரை மகனுக்கு சூட்டினார். மகளுக்கு இளை என்னும் சேரகுலவல்லி என்ற திருநாமத்தை சூட்டி மகிழ்ந்தார். நாளடைவிலே குலசேகரருக்கு பகவானின் கல்யாண குண விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் ஏற்பட்டதாலே அரச போகங்களில் பற்றற்றவராக இருந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ பகவத் பாகவத கைங்கரியங்களிலும் ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபங்களிலும் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்த குலசேகரர் ஒரு சமயம் ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டிருந்தார். காலக்ஷேபம் செய்பவர் ஆரணிகாண்டத்திலே 14,000 ராட்சஸ்களோடு எவ்வித துணையமின்றி தனியாக ராமன் போர் புரிந்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராமபக்தி பெருக்கெடுத்து ஓட உலகத்தை மறந்த நிலையிலே குலசேகரர், ஆகாயின் பெருமாள் ராமனுக்கு ஆபத்தா, நாம் உடனே உதவி செய்ய வேண்டும், எங்கே சேனைகளை திரட்டுங்கள், போருக்கு புறப்படுங்கள் என ஆணை பிறப்பித்து நிற்க அரசனின் மனநிலையை அறிந்த காலக்ஷேபக்காரர் உடனே ராமன் தரிவீரனாக 14,000 அரக்கர்களையும் அழித்துவிட்டு பர்ணசாலை திரும்பினான் என்று கூறியதும் தான் சேனைகளை கலைந்து போகச் சொன்னார் குலசேகரர். மற்றொரு சமயம் காலக்ஷேப பண்டிதர் தாம் வர முடியாத நிலையிலே தன்னுடைய குமாரரை காலக்ஷேபம் செய்ய அனுப்பி வைத்தார். அவர் மன்னன் குலசேகரனுடைய மனநிலை நன்கு அறியாதவர். அவர் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போன விஷயத்தை விளக்கி கொண்டிருந்தார். அப்போது குலசேகரர் தன்னை மறந்த நிலையிலே கொதித்தெழுந்து பேசலானார். நான் இப்போதே கடல் கடந்து போய் ராவணனை வென்று சீதையை மீட்டு வருவேன் என கூறிக்கொண்டு சேனைகளை அழைத்து கொண்டு சமுத்திரம் வரை சென்று விட்டார். ஆழ்வாருடைய சிறந்த ராமபக்தியை மிச்சி பகவான் ராவனே சீதையோடும் லக்ஷ்மணனோடும் காட்சி கொடுத்து தான் ராவணனை ஏற்கனவே அழித்த விஷயத்தையெல்லாம் அவரிடத்திலே சொல்லி சீதையை மீட்டு கொண்ட விஷயங்களையும் நன்கு கூறி குலசேகர ஆழ்வாரை சமாதானப்படுத்தி மீண்டும் ஊர் திரும்ப வைத்து மறைந்தருளினார். இப்படியாக குலசேகர ஆழ்வாரனுடைய ராமபக்தி கரை புரண்டு ஓடியது. திருவரங்க பெருமானின் பெருமை உணர்ந்து ஸ்ரீரங்கம் செல்ல நாள் குறித்தார் குலசேகரர். ஆனால் திருவரங்கம் சென்றால் மன்னன் மீண்டும் ஊர் திரும்ப மாட்டார் என கருதிய மந்திரிமார்கள் பெருமாளை விட அவரது அடியார்களே மிகவும் சிறந்தவர்கள் என சொல்லி அவருடைய பிரயாணத்தை எப்படியோ தடுத்து நிறுத்தி விட்டார்கள். இப்படியாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அரண்மனையிலே தங்கு தடையின்றி எங்கும் நிறைந்திருந்தார்கள். இதைக் கண்ட சில மந்திரிமார்கள் பொறாமை கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவரிடத்திலே மன்னனுக்கு வெறுப்பை உண்டாக்க திட்டம் தீட்டினார்கள். அதன்படி ஒரு ஸ்ரீராவநவமி உற்சவத்தின் போது பெருமாளின் திருவாபரணங்களில் ஒன்றான முத்து மாலையை ஒழித்து வைத்தார்கள். மாலையை காணாமல் அச்சர்களெல்லாம் மன்னனிடத்திலே போய் முறையிட மன்னனான குலசேகரரும் திருடிய கல்வனை கண்டுபிடிக்க உத்தரவிட்டார். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த மந்திரிமார்கள் இந்த திருட்டை அரண்மனையில் தங்கு தடையின்றி சென்று கொண்டிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர்தான் செய்திருக்க வேண்டும் என்று அரசரிடம் கூற அரசன் உடனே மனமுடைந்து போய் பேசினார். இந்த எளிய செயலை ஒருபோதும் எம்பெருமான் அடியார்கள் செய்திருக்க மாட்டார்கள்
என்று கூறிக்கொண்டே ஒரு சபதமும் செய்தார். விஷத்தோடு கூடிய ஒரு நாகப்பாம்பை கொண்டு வரச் சொல்லி அதை ஒரு குடத்திலே இட்டு, நீங்கள் சொல்லுவது போல் இந்த இழிச்செயலை ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் செய்திருந்தால் இந்த பாம்பு என்னை தீண்டட்டும் என குடத்திற்குள்ளே பரமுறை கையை உள்ளே விட்டு எடுத்தார். ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பாம்போ இவரை ஒன்றும் செய்யாமல் அங்கே படவும் எடுக்காமல் சுருண்டு படுத்து கொண்டது. இதை கண்ணுற்ற அந்த மந்திரிமார்கள் பயந்து போனார்கள். மன்னனிடம் தாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார்கள். மன்னனும் அடியார்களிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் என்று ஆணையிட்டு அதன் பின் அரச வாழ்வை அறவே வெறுத்து துறந்து குமாரனான திடவரதனுக்கு பட்டம் சூட்டி திவ்ய யாத்திரை புறப்பட்டார் குலசேகர ஆழ்வார். திருவரங்கம் சென்று அங்கு பல காலங்கள் தங்கி அரங்கனுக்கு கைங்கரியங்கள் பல செய்து வந்தார். அவரோடு அவரது திருமகளான சேரகுலவல்லியும் அரங்கனிடத்திலே அபரீதமான பக்தி கொண்டிருந்தார். அவள் அரங்கனிடத்தில் கொண்டிருந்த பக்தியை எண்ணி குலசேகர ஆழ்வாரும் பிரார்த்திக்க அரங்கனும் சேரகுலவல்லியை கை கொண்டான், மனம் புரிந்தான் என ஆழ்வார் சரித்திரம் கூறுகிறது. திருவரங்கப் பெருமானுடைய கோயிலிலே மூன்றாவது பிரகாரமாக அரங்கனுக்கு அரண்மைத்து கட்டி திவ்ய பிரபந்த பாசுரங்களையெல்லாம் பாடிக்கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியங்கள் பல செய்து வந்தார். குலசேகர ஆழ்வார் குலசேகர பெருமாள் என்று அழைக்கப்பட்டார். அதாவது ராமனே பெருமாள். அந்த ராமனும் ரங்கநாதரை பூஜிக்கும் தெய்வமாக கொண்டாடி வந்தார். பெருமாளை இன்னொரு பெருமாளை அதாவது ரங்கநாதரை சேவித்து பூஜித்து வந்ததாலே ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்றும் தாயாருக்கு பெரிய பிராட்டியார் என்னும் பெயர் உண்டாயிற்று. அப்பேற்பட்ட அந்த ராமனாகிய பெருமாளிடத்திலே அபரீதமான அன்பும் பக்தியும் பிரேமையும் கொண்டிருந்ததாலே குலசேகர ஆழ்வாருக்கு குலசேகர பெருமாள் என்னும் பெயர் உண்டாயிற்று. அதற்கு பின்னாலே குலசேகர பெருமாள் திருவேங்கடம் வந்து பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். திருவேங்கடமுடியானை நன்கு அனுபவித்த பின்னாலே அவருக்கு அவரை விட்டு பிரிய மனமில்லாமல் 11 பாசுரங்கள் பாடி தன் விருப்பத்தை முழுவதையும் பெருமாளிடத்திலே தெரிவித்தார். திருவேங்கடமுடியானே, எனக்கு மண்ணுலக அரசபோகமும் வேண்டாம், விண்ணுலகமும் வேண்டாம். அச்சாமூர்த்தியாக பிரத்யட்சமாக நீர் எழுந்தருளியிருக்கும் இந்த திருமலையிலே உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பிரார்த்தத்தை உள வேண்டும். உமது திருமலையிலே ஏதேனுமாய் பிறந்திட வேண்டும், இருந்திட வேண்டும், கிடந்திட வேண்டும் என்று வேண்டி பாடுகிறார். ஊநேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன், ஆநேறு ஏழ்வென்றான் அடிமைத்திறமல்லான், கூநேறு சங்கமிடத்தான் தன் வெங்கடத்து கோநேறி வாழும் குருகாய்ப் பிறப்பேனே. இந்த திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய கோநேரியில் ஒரு கொக்காகவோ குறுகாகவோ நான் பிறக்க மாட்டேனா என்று முதல் பாசுரத்திலே பாடுகிறார். இரண்டாவது பாசுரத்திலே இந்த திருவேங்கடச் சுனையிலே மீனாய் பிறந்து விதிவுடையவேன் ஆவேனே என்று கேட்கிறார். மூணாவது பாசுரத்திலே திருவேங்கடமுடையானுடைய நித்திய திருவாராதனமான கைங்கரியத்திலே அவன் வாய் நீர் உமிழ்ந்துடும் பொன்பட்டிலாக ஏந்தி பிடித்து கொண்டு போகும் பாக்கியம் பெறமாட்டேனா என்று மூன்றாவது பாசுரத்திலே பாடுகிறார். நாலாவது பாசுரத்திலே வேங்கடமலையில் செண்முகப் பூவாய் பூத்து மணம் வீச மாட்டேனா என்று பாடுகிறார். அஞ்சாவது பாசுரத்திலே திருவேங்கடமலையிலே ஒரு புத்தாகவோ புதராகவோ இருந்துவிட்டு போக மாட்டேனா என்று கேட்கிறார். ஆறாவது பாசுரத்திலே திருவேங்கடமலையிலே ஒரு புன் சிகரமாக விளங்க கடுந்தவும் செய்தவனாக மாட்டேனா என்று கேட்கிறார். ஏழாவது பாசுரத்திலே திருவேங்கட மலையிலே ஒரு காட்டாறாக பெருகி ஓடும் பேறு பெறமாட்டேனா என்று பாடுகிறார். எட்டாவது பாசுரமாக திருவேங்கட மலையிலே அடியார்கள் நடக்கும் பாதையாக இருந்துவிட்டு போக மாட்டேனா என்று கேட்கிறார். ஒன்பதாவது பாசுரத்திலே மிகவும் உருக்கமாக பாடுகிறார். செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, நின் கோவிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அரும்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே. செடியாய் கொடியாய் மரமாய் முட்களாய் வளர்ந்திருக்கும் ஜென்ம ஜென்ம பாவங்கள் அனைத்தையும் தீர்ப்பவனே திருவிக்கிரமனே வேங்கடப் பெருமாளே, உன் சன்னதியிலே அடியார்கள் தேவர்கள் மற்றும் பலர் உன்னை தரிசிக்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஏறி இறங்கும் அந்த படிக்கட்டாக நான் கிடக்கும் பாக்கியத்தை தருவீனானால் உமது திருப்பவள வாயை என்றும் தரிசித்துக் கொண்டே இருப்பேனே பெருமாளே என்று பாடுகிறார். பார்த்தார், இதற்கு மேல் என்ன கேட்பதென்று தெரியாமலே இறுதியாக பாடுகிறார். இந்த திருவேங்கடமுடையான் வீற்றிருக்கும் திருமலையில் ஏதேனும் ஒரு பொருளாக ஒரு ஜடப்பொருளாக பிறக்க அருள் செய்ய மாட்டீரா என்று அன்றது பத்தாவது பாசுரத்திலே பாடுகிறார். ஆகையால் தான் வைஷ்ணவ திருக்கோயில்களிலே பெருமாளுக்கு முன்னால் இருக்கும் கர்ப்பகிரக வாசல்படி குலசேகரன்படி என்று அழைக்கப்படுகிறது. இப்படியாக திருவேங்கடமுடையானை அனுபவித்து அங்கிருந்து பிரிய மனமில்லாமல் மலையாள தேச பெருமாள் வித்துவக்கோட்டு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண வருகிறார். அங்கே 10 பாசுரங்கள் வித்துவக்கோட்டு பெருமாளுக்கு பாடுகிறார். ஒரு பாசுரத்தில் மிகவும் உருக்கமாக பாடுகிறார். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளாவுனது அருளே பார்ப்பன் அடியேனே. ஒரு மருத்துவர் நோயாளியினுடைய கட்டியை அகற்றுவதற்காக
கத்தியால் அறுவை சிகிச்சை செய்கிறார். வலிப்பு நோய் வந்தவர்களுக்கெல்லாம் மஞ்சளை நன்றாக சுட்டு காய்ச்சி முற்றுடும் பழக்கம் உண்டு. இப்படி மருத்துவர் அறுத்தாலும் சுட்டாலும் வலியை பொறுத்து கொண்டே அவரிடத்திலே கொஞ்சமும் வெறுப்பில்லாமல் ஒரு நோயாளி தன்னை குணப்படுத்தும் மருத்துவர் என்று அன்புடனே பாசத்தோடு செயல்படுவானே, அதுபோல் மாயக்கண்ணனே, வித்துவக்கூட்ட அம்மானே, உன் மாயையால் நீ எத்தனை துன்பங்களை எனக்கு கொடுத்தாலும் அத்தனை துன்பங்களினாலே எனது பாவங்களையெல்லாம் நீ கரைக்கிறாய், அறுத்து கரைக்கிறாய் என்ற எண்ணம் கொண்டு துன்பங்களுக்கு பின்னாலே நீ எனக்கு நன்மை புரியப் போகிறாய் என்று கொஞ்சமும் மனம் சுழிக்காமல் உன் கருணையையே எதிர்பார்த்து கொண்டே உனது பக்தனாகிய நான் வாழ்ந்திருப்பேன் என கூறுகிறார் குலசேகராழ்வார். மேலும் கண்ணபுராணி பற்றி குலசேகராழ்வார் பாடிய 20 பாசுரங்கள் மெய் சேர்க்க வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கண்ணனை பெற்றதாய் தேவகி கண்ணனுடைய பால லீலைகளை அனுபவிக்க முடியாமல் போன விஷயங்களை தன்னைத்தானே தேவகியாக பாவித்து கொண்டு பாடுகிறார் குலசேகராழ்வார். தன்னன் தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்து எழுந்து தளர்ந்து தோறடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மன்னிடப் பற்றிலேனந்தோ வண்ணன் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசலின் மிச்சல் உண்ணப்பற்றிலேன் ஓ கொடுவினையேன் என்னை என் செய்யப்பற்றது எம்மோயே என்று பாடுகிறார். திருக்கண்ணவர பெருமாளை ராமனாகவே பாவித்து தாராட்டுப் பாடல்கள் பாடுகிறார். மன்னுபுகழ் கௌசலைதன் மணிவேறு வாய்த்தவனே, தென்னிலங்கைக்கோர் முடிகள் சிந்து வைத்தாய் செம்புன்சேர், கண்ணினன் மாமதழ் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாரேலோ என்று பாடி அனுபவிக்கிறார். மேலும் தில்லை திருச்சித்திரக்கூட பாசுரங்களாக அனைத்தும் இராமாயண விஷயங்களை நன்கு விளக்குவதாக அமைகின்றன. இராமாயணம் முழுவதையும் படிப்பதால் பெறுகின்ற புண்ணியம் அனைத்தும் இந்த 10 பாசுரங்களை பாடுவதால் உண்டாகும் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகளுடைய கருத்து. குலசேகராழ்வார் 8 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். 105 பாசுரங்கள் கொண்ட திவ்ய பிரபந்தம் அருளியிருக்கிறார். பெருமாள் திருமொழியாக முதலாயிரத்திலே அப்பிரபந்தம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதைத் தவிர 40 ஸ்லோகங்கள் கொண்ட முகுந்தமாலை என்னும் கிரந்தம் பழமொழியிலே சமஸ்கிருதத்திலே அருளியிருக்கிறார். இப்படியாக குலசேகராழ்வார் குலசேகர பெருமாளாக 67 திருநட்சத்திரங்கள் பகவத் பாகவத கைங்கரியங்கள் செய்து கொண்டு இறுதியிலே ஆழ்வார் திருநகரி சென்று நம்மாழ்வாருடைய திருவடி தொழுது அதற்கு அருகிலே உள்ள பிரம்மதேசம் என்னும் க்ஷேத்திரத்திலே பரமபதம் எய்தினார். ஆகிய நன்னாளிலே குலசேகராழ்வாருடைய திருநட்சத்திர வைபவத்தை நாம் கொண்டாடும் விதமாக அவருடைய திவ்ய பிரபந்தமான பெருமாள் திருமொழியையும் அவர் சமஸ்கிருத மொழியிலே அருளி செய்த முகுந்த மாலையையும் நாம் நன்கு அனுபவித்தோமானால் அதுவே நாம் ஆழ்வாருக்கு செய்யும் திருத்தொண்டாக அமையமெனக் கூறி அஞ்சன மாமலை பிறவி ஆதரித்தோன் வாழியே, அணியரங்கர் மனத்தூணை அடைந்துய்ந்தோன் வாழியே, வஞ்சி நகரந்தன்னில் வாழ வந்தோன் வாழியே, மாசினியில் நற்புணர்வூசம் வந்துதித்தான் வாழியே, அஞ்சலன குடப்பாம்பில் அங்கு கையிட்டான் வாழியே, அனவரதம் ராமகதை அருள்பவன் வாழியே, செஞ்சொல் மொழி 105 செப்பினான் வாழியே, சேரர்கோன் செங்கமர திருவடிகள் வாழியே என்று வாழைத்திருநாமம் பாடி குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம் எனச் சொல்லி அறிகிறேன்.